அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, இந்த ஆடித்தோப்பில் என்ன பார்க்க போறோம்னா, நவராத்திரி முதல் நாள் பூஜை எளிமையான முறையில் எவ்வாறு செய்வது, பூஜை செய்ய உகந்த நேரம் என்ன, உகந்த நெய்வேத்தியம் அதாவது படையல் என்ன, என்ன மலர்கள் சூடி வணங்கலாம், அர்ச்சனை செய்ய என்ன மலர்களை பயன்படுத்தலாம், என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும், நவசக்தி எந்திரத்தில் எந்த எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், இது எல்லாமே இந்த ஆடியோ தொகுப்பில் சொல்ல போகிறேன். அன்பானவர்களே, உங்களுக்கு தீராத பண கஷ்டம் மன கஷ்டம் எது இருந்தாலும் இந்த நவராத்திரி பூஜை, தீபாவளி அஷ்டலட்சுமி குடுவை பூஜை, திருக்கார்த்திகை தீப பூஜை, இந்த மூன்று பூஜையும் கட்டாயம் செய்யுங்க. நிச்சயமாக அந்த இறைசக்தி ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான வழியை காட்டும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட இறை வழிபாடு செய்யுங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சரணாகதி, ஒரே கதி இறை வழிபாடு மட்டும்தான். அந்த இறைவன் காலடியில் விழுந்து சரணாகதி அடைந்து அவனுடைய அருளை பெற்று நல்லபடியாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை பூஜையில் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நவராத்திரி முதல் நாள் பூஜை எவ்வாறு செய்யறதுன்னு இந்த ஆடியோக்கு சொல்ல போறேன். முழுமையா கேட்டு இது அனைவருக்கும் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை அனைவருக்கும் எழுதி கொடுக்க தவறு கிடையாது. நவராத்திரி பூஜை எளிமையான முறையில் எவ்வாறு செய்யறது அப்படிங்கிறத எழுதி மற்றவங்களுக்கு கொடுங்க, அல்லது இந்த வீடியோவை அப்படி ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? டாபிக் போகிறதுக்குள்ள ஒரு சில தகவல். அன்பானவர்களே, நவராத்திரிக்கு நாங்கள் தரக்கூடிய நவசக்தி எந்திர தொகுப்பு தேவைன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் நாளைக்குள் நீங்கள் பதிவு செய்து வாங்கிக் கொள்ளலாம். நாளைக்கு வரைக்கும் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா 3 நாளுக்குள் அனுப்பி வச்சிருவேன். அதற்கு மேலே பதிவு செஞ்சீங்கன்னா அது தர இயலாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளிக்கு அஷ்டலட்சுமி குபேர குடுவை கட்டி பூஜை செய்ய சொல்லியிருக்கேன். அந்த குடுவைக்குள்ள 11 ஆன்மீக பொருட்கள் போடணும். அது எப்படி போடணும், என்ன பொருள் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குடுவை நீங்கள் கட்டி நீங்கள் பூஜை செய்யலாம். அந்த குடுவை எங்கள்கிட்ட வாங்குறதுனால நாங்களே கட்டி காப்பு கட்டி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனாலும் வாட்ஸ்அப் மூலமாக பதிவு பண்ணிக்கலாம், அல்லது anandavali.com அப்படிங்கிற ஆன்லைன் சைட்டில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வருகிற தை மாதம் திலாஹோமம் பண்ண போகிறேன். கன்னியாகுமரியில் வைத்து வருகிற தை மாத அமாவாசையில், தை அமாவாசையில் பித்ருக்களுக்கு, இறந்த பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கப்பட்டு திலாஹோமம் பிரம்மாண்டமாக கன்னியாகுமரியில் நடத்தப்படுகிறது. அதற்குண்டான பதிவுகள் வரவேற்கப்படுகிறது. வாங்க டாபிக் போயிடலாம். நவராத்திரி முதல் நாள் பூஜை 17/10/2020 ஐப்பசி 1 சனிக்கிழமை நவராத்திரி முதல் நாள். அன்னைக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம் எழுதிக்கோங்க. மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள நேரம் கிடைக்கும் போது செஞ்சுக்கோங்க, அல்லது 5 இல்லை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள இந்த பூஜையை செய்யலாம். அல்லது இரவு வேலை முடிச்சுட்டு வரேன் சுவாமி, 8 மணிக்கு மேலே தான் வரும், 9 மணிக்கு மேலே தான் வருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நேரம் தரேன். இரவு 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள இந்த பூஜையை செய்து கொள்ளலாம். இந்த 3 நேரத்தில் பூஜை செய்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நவராத்திரி கோலு எந்த நேரத்தில் நல்ல நேரம் வைக்கலாங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு. நவராத்திரி கலசம் வைக்கிறதுக்கும் நேரம் குறித்து கொடுத்தாச்சு. இது பூஜைக்குண்டான நேரம். அடுத்தது நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னா, வெள்ளை கொண்டை கடலை சுண்டல், திரும்ப சொல்றேன், வெள்ளை கொண்டை கடலை சுண்டல், கடலை பருப்பில் வடை செய்து வச்சுக் கொள்ளுங்க, சக்கரை பொங்கல் வைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்கிறேன், வெள்ளை கொண்டை கடலை சுண்டல், கடலை பருப்பில் வடை, சர்க்கரை பொங்கல். இதை தவிர அதிகபட்சமாக நீங்கள் நைவேத்தியம் வைக்கிறதுனாலும் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அன்னைக்கு நம்ம என்ன அம்பாலை வணங்கணும்னா, மகேஸ்வரியாக வணங்குகின்றோம், அம்பாலை மகேஸ்வரியாக வணங்குகின்றோம். மலர் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர், அரளிப்பூ, இதை ரெண்டில் எது கிடைச்சாலும் சரி, இல்லை இது ரெண்டும் கிடைச்சாலும் இதை அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம், அலங்காரத்துக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம சேனல்ல நவசக்தி எந்திர தொகுப்பு அதாவது 9 எந்திரங்கள் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் வைத்து வணங்க வேண்டிய தனித்தனி எந்திரங்கள் கைப்பட வரைஞ்சி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த எந்திர தொகுப்பு வாங்கியிருக்கவங்க பாருங்க, இந்த டிஸ்பிளேல 1வது சக்கரம் காட்டியிருக்கேன். இந்த சக்கரத்தை தான் நீங்கள் வச்சு பூஜை பண்ணணும். நவராத்திரி நவசக்தி எந்திர தொகுப்பு வாங்கியிருக்கவங்க இந்த சக்கரத்தை பாருங்க. உங்களுக்கு 9 சக்கரம் கொடுத்துருப்பேன், அதில் 1ன்னு போட்டிருப்பேன் பாருங்க. அந்த சக்கரத்தை இந்த பூஜைக்கு வைக்கணும். அந்த சக்கரத்தை எங்கே வைக்கலாம் அப்படின்னா, நவராத்திரி கலசம் வைக்கிறீங்க இல்லையா, கலசத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கரம் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நவராத்திரி கொலு வச்சிருந்தாலும் சரி, கலசம் வச்சிருந்தாலும் அதற்கு முன்பாக இதை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம். கொலு வச்சிருக்கவங்க கொலு மேடை ஃபர்ஸ்ட் படியில் கூட இதை வைத்துக் கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. இதை வைத்து இது கொஞ்சம் பூ போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யணும். என்ன மந்திரம் நவராத்திரி முதல் நாள் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா எழுதிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன், கீழே போய் பார்த்து அதை எழுதிக்கோங்க. ஓம் ஐம் மகேஸ்வரி தாயே நம, ஓம் சர்வ மங்களம் தருபவளே நம. ஓம் தடை நீக்கி அருள் புரிவாய் நம. ஓம் அபய கரத்தாலே நம. ஓம் ஆபத் பாந்தவளே நம. திரும்பவும் சொல்கிறேன், ஓம் ஐம் மகேஸ்வரி தாயே நம. ஓம் சர்வ மங்களம் தருபவளே நம. ஓம் தடை நீக்கி அருள் புரிவாய் நம. ஓம் அபய கரத்தாலே நம. ஓம் ஆபத் பாந்தவளே நம அப்படின்னு நல்ல வாய் விட்டு 108 முறை சொல்லுங்க. 21 முறை குறைஞ்சது சொல்லுங்க, அதிகபட்சம் 108 முறை தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இந்த நவராத்திரி பூஜைக்கு பெண்கள் அழைத்து பூஜை செய்யக்கூடிய அருகில் இருக்கும் சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள், சிறுமிகள் இவர்களை அழைத்து நீங்கள் பூஜை செய்ய விரும்புனீங்கன்னா அழகாக 9 பேரோ 11 பேரோ 3 பேரோ எண்ணிக்கையில் அழைத்து அவர்களையும் உட்கார வைத்து இந்த மந்திரத்தை எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து கூட்டா சொல்லி ஊதுபத்தி கல்பரம் காட்டி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அவ்வாறு அர்ச்சனை செய்து தூபதீபம் காட்டி பூஜையை நிறைவு செய்து வந்திருக்கவங்களுக்கு நைவேத்தியம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மந்திரத்தை அவங்களுக்கு நீங்கள் எழுதி கொடுத்து உங்கள் வீட்டில் போய் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி சாமி கும்பிடுன்னு கூட சொல்லுங்கள். அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். இவ்வாறு நவராத்திரி முதல் நாள் பூஜை செய்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க. ஓய்வாக இருக்கும்போது நிச்சயமாக பதில் தர தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் சந்தேகம் வர உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மந்திரத்தை நீங்கள் கலசத்தை பார்த்தோ அல்லது கொலுமேடை அமைச்சுட்டா கொலுமேடைக்கு எதிரே உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். விளக்கு வந்து நெய் தீபம், நல்ல நெய் தீபம், தேங்காய் நெய் தீபம், எந்த தீபம் வேணால் ஏற்றுக்கலாம், ஏற்றிக்கொள்ளலாம். விளக்கு வந்து ஒற்றைப்படையில் இருக்கணும். சரிங்களா? இவ்வாறு நீங்கள் மந்திரம் சொல்லிவிட்டு அந்த மலர்களை கொலுபடி மேலையும் போட்டுட்டு கலசத்து மேலையும் போட்டுட்டு அந்த நவசக்தி எந்திரத்தில் முதல் எந்திரத்து மேலேயும் கொஞ்சம் பூவை போட்டு மனதார இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்து தூபதீபம் காட்டி இந்த நைவேத்தியத்தை அனைவருக்கும் தந்து நவராத்திரி முதல் நாள் பூஜை செய்து மகேஸ்வரி தாயின் பரிபூர்ணமான அருளை பெற்று நீங்களும் உங்கள் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று அன்போடு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆடியோவை ஷேர் செய்யுங்க. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.